வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம ஐ அகமது டைரக்ஷனில் ஜெயம் ரவி நடிச்சு வந்திருக்க இறைவன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நீங்க 12 கொலை பண்ணிருக்கீங்க, அதுவும் எல்லாம் சின்ன பொண்ணு. இந்த வாரம் இறைவன், சந்திரமுகி 2 இந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆச்சு. இந்த ரெண்டு படங்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல ஓப்பனிங்கே கிடச்சிது. அந்த ஓப்பனிங்லாம் படம் ரிலீஸ் ஆனால் முதல் நாள் மட்டும்தான், ரெண்டாவது நாளே இந்த ரெண்டு படங்களும் 50% ஆடியன்ஸ் ட்ராப் ஆகிட்டாங்க. காரணம், ரெண்டு படமே ஒரு சுமாரான படம் அப்படின்ற பேர் தான் வாங்கியிருக்கு. ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாலும் மொத்த ஆடியன்ஸும் அடுத்த நாள் இன்னொரு பக்கம் திரும்பியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ரெண்டு படங்களுமே இப்போ தவற விட்டுருச்சு. இதில் அதிக அளவு ஆடியன்ஸ் ட்ராப் ஆன படம் இறைவன் தான். ராட்சச மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி ஒரு சூப்பர் த்ரில்லராக இருக்குன்னு நம்பி இந்த படத்தை பல பேர் போய் பார்த்தாங்க. ராட்சசன் கிரியேட் பண்ண இம்பாக்டில் ஒரு 25% கூட இந்த படம் பூர்த்தி பண்ண முடியல அப்படின்றது தான் எதார்த்தம். ராட்சசனில் இருக்கக்கூடிய பிரில்லியண்ட்டான ஸ்க்ரீன் பிளே, ஹீரோ வில்லனுக்குள்ளே இருக்க இண்டிபெண்டான ஒரு இன்டெலிஜென்ஸ்லாம் இந்த படத்தில் யாருக்குமே இருக்காது. தேட்டரில் ஆடியன்ஸ் எப்படி படத்தை பேன் உட்காந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் படத்துக்குள்ளே இருக்க எல்லா கேரக்டரும் அங்கங்கே வெத்தாக நின்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படத்தோட வயலன்ஸாக இந்த படத்தோட வீக்னஸ்னு. இப்போ வரைக்கும் இந்த படம் பேசப்படுறதுக்கு காரணமே அப்படிப்பட்ட கொடூரமான வயலன்ஸ்க்காக தான். அதுவும் இல்லாமல் போயிருந்ததுன்னா இந்த படம் அட்டர் ஃப்ளாப்பாக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தில் சென்சாரை பற்றி பார்ப்போம். இறைவன் இந்த படம் சென்சாரான டேட் 29/2023 புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 153 minutes 41 seconds, அதாவது 2:53:41 கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம் தான். இது ஒரு கிளீன் ஏ சர்டிஃபைட் படம், அடல்ஸ் ஒன்லி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேஷன் ஃபிலிம் ஃபேக்டரி, சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததால படத்தில் ஏகப்பட்ட சென்சார் கட் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க வயலன்ஸ்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க, பிளர் பண்ணிவிட்டு, ஈவன் கெட்ட வார்த்தைகள் கூட அப்படியே வரும். ஸோ இந்த சீன் அந்த டயலாக் எல்லாம் தூக்கிட்டு எனக்கு யூவியெல்லாம் கொடுக்க தேவையில்லை, எல்லா சீனுமே வேணும், எனக்கு ஏவே கொடுக்கன்ட்டாங்க. அதனால் இந்த படத்தில் சென்சார் கட்டே வெறும் ரெண்டு தான் வந்திருக்கு. அது என்னென்னா, கட் நம்பர் 1 டொபாகோ டிஸ்க்ளைமர், கட் நம்பர் 2 தூமை கெட்ட வார்த்தை. இதில் ரெண்டு தான் சென்சார் டீம் போட்ட கட்டு. மற்றபடி இந்த படத்தில் இருக்க மொத்த காட்சியும் ஸ்க்ரீனில் வரும். சரி, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் இந்த படத்துக்குள்ளே எதிர்பார்த்து போன விஷயங்கள் ரெண்டு. ஒன்று, பயங்கரமான குடூரமான ஒரு படம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த படத்தை பார்த்தாங்க. இன்னொன்று, அதுக்குள்ளே ஒரு யூனிக்னஸ், பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, கதைக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் இது ரெண்டில் ஒன்று இருக்குது, இன்னொன்று சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த ஒன்று இருந்தாலே இந்த படம் இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வர எல்லாரையுமே இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதால் மட்டும் இல்லை, இந்த படம் 18 வயசு கீழே இருக்கவங்களாம் பார்க்கக்கூடாதுன்றது மட்டும் கிடையாது, 18 வயசுக்கு மேலேயும் இலகிய மனம் கொண்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற கொஞ்சம் மென்டலி வீக்கான ஆளுங்களாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா முழு மென்டலாக ஆகிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சைக்கோ மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர சைக்கோ கேரக்டரை மிகப்பெரிய அளவுக்கு குளோரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, ஒருத்தன் ஒரு சைக்கோவாக எப்படி ஆவறான்றதை இன்டெரக்டாக டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா குட் ஃபிலிம் வித்தியாசமாக எடுத்திருக்காங்கன்னு சிரிச்சிட்டு நகர்ந்துட்டு போயிடுவாங்க. வீக் ஹார்ட் எடுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம். முடிஞ்சளவுக்கு இந்த படத்தை தவிர்த்துருங்க, குடும்பத்தோடு மட்டும் போய் பார்த்துறாதீங்க, வீட்லேயும் காமிச்சிடாதீங்க. இது அடல் சொல்லின்றதால இது டிவியில் வரும்போது ஏகப்பட்ட சீன்ஸ் கட் பண்ணி தான் வரும். விஷுவலாக அவ்வளோ சீன்ஸ் கட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சைக்கோ வில்லன் பேசுகிற டயலாக்லாம் கேட்கும்போது படத்தில் ஒரு கேரக்டர் இவங்க கொடுக்குற டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் சூசைடே பண்ணிக்கும். கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸே வந்துடுவாங்க, அவ்வளோ டார்ச்சராக இருக்கும் அவங்க வாய்ஸை நம்ம கேட்கும்போது. என்ன தான் இந்த படம் சைலன்ஸ் ஆஃப் த லாம், பல கொரியன் படங்கள் இருக்க கொடூரமான காட்சிகளை காப்பி பண்ணி எடுத்திருந்தாலும் இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமாவிலே இவ்வளோ கோரான வயலன்ஸான படம் எது அப்படின்னு கேட்டால் அது இறைவன் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் எடுத்திருக்காங்க. எப்படியோ வித்தியாசமாக ஒரு படம் எடுத்து எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும் அந்த தாட் மட்டும் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்படி கர்ண கொடூரமாக பயங்கர கொலைகளோட ஒரு படத்தை எடுத்தால் அதுக்குன்னு அது என்னன்னு திரும்பி பார்ப்பேன் பார்த்தீங்களா, அந்த வேலையை இந்த படத்துக்குள்ளே பண்ணிட்டாங்க. ஆனால் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, இப்படிப்பட்ட படத்தை எப்படி முடிக்கணும் மக்களுக்கு இது மூலமாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை திருக்குறள் மாதிரியாச்சும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அதை கூட எங்களால் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி கொடூரமான காட்சிகளை காப்பி கேட் பண்ணவங்களுக்கு நல்ல விஷயங்களை காப்பி கேட் பண்ண முடியல பார்த்தீங்களா. படத்தில் இன்டெரக்டாக அது மாதிரி அறிவுபூர்வமான விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா உண்மையிலே அதுக்கு தான் மிகப்பெரிய படிப்பணி தேவை. நிறைய படிச்சிருக்கணும், நிறைய பார்த்துருக்கணும், எல்லா விஷயத்தையும் காற்று திறந்து கேட்டிருக்கணும். ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படங்களையும் போட்டு பார்த்து இதுலேருந்து அந்த சீனை எடுத்துக்கலாமா, இதுலேருந்து இந்த சீன் எடுத்துக்கலாமான்ற ஒரு படத்தை எடுத்தால் அது இப்படி தான் அறக்குறைய வந்து நிற்கும். ஸோ மொத்தத்தில் இந்த இறைவன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்து ரொம்ப சுமாராக ஓடக்கூடிய ஒரு அறக்குறை படம். ஏன் இந்த படத்தில் பில்லியன் சீன் ஒன்று இல்லவே இல்லைன்னா, இந்த படத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு சீனில் கொலை பண்ணப்பட்டு செத்து போயிடுவார். எப்படி கொலை பண்ணால், எப்படி அட்டாக் பண்ணால், எப்படி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணாங்க, அந்த சீனை எப்படி காட்சி அமைக்கணும்,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு வேட்டையாடி விளையாடலை கமல வில்லனை ஒரு சீனில் மீட் பண்ணிப்பாங்க. வில்லன் மாறி மாதிரி கமல் மேலே பேடு வச்சு கோடு போடுவான். கமலும் பயங்கரமாக திருப்பி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன் அது. அந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் இருக்காது. ஏதோ ஒன்று ரெண்டு பொண்ணு படத்தில் கடத்தினா பரவாயில்ல, மாட்டு கடத்திக்கிட்டு இருப்பான், எப்படி கடத்துறான் எப்படி தப்பிக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் டீட்டெயிலிங்காக இருக்காது. இதேமாரி இந்த படம் ஃபுல்லாக ஒரு மேம்போக்காக எடுத்துகிட்டு போவாங்க. சரி, நம்மளும் படம் ஏதோ போயிட்டுருக்கு, கிளைமாக்ஸில் வச்சு எதையோ ஒன்று பிரில்லியண்ட்டாக ஹீரோ பண்ண போகிறான்னு பார்த்தா மொக்கையே வெத்தா டம்மியாக நின்றுட்டு இருப்பார் ஜெயம் ரவி. ஒரு பொன்னியின் செல்வன் செய்யக்கூடிய காரியமாக அது. இன்றைக்கி ஆடியன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த படத்தில் ஷாலுன்னு ஒரு பொண்ணை கடத்திருப்பாங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை போலீஸ் போய் என்கொயரி பண்ணும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை பற்றி ரெண்டு நிமிஷம் டைலாக் பேசுவார். ரெண்டு நிமிஷமே தியேட்டரில் கிளாப்ஸ் மிஸ்ஸும் அடிச்சுட்டே இருந்தாங்க தொடர்ந்து. ஏன்னா குறிப்பிட்ட அந்த பொண்ணை பற்றி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவார், வாய்க்கு அந்த மாதிரி பேசுவார். பிரம்மா ஒன்றும் ஷாலு கடத்திட்டு போயிருக்க மாட்டான், பிரம்மா கூப்பிட்டாலே ஷாலு ஓடி போயிடுவா, அப்படி ஒரு ஓடுகாலி அவ அப்படின்ற சீனை ரொம்ப யதார்த்தமாக டைரக்டர் எடுத்திருக்காரு. அவருக்கே தெரியாது இந்த சீன் இதில் ஒர்க் அவுட் ஆகும்னு. ஆனால் ஆடியன்ஸ் அந்த குறிப்பிட்ட சீனை அப்படியே ரசித்து பார்த்தாங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட கொலைகள் காட்டுறாங்க, ரெண்டு வில்லனுக்கும் ஏகப்பட்ட டைலாக்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் ஆடியன்ஸ் இப்படி ஒரு அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, எப்படி இந்த படத்துடைய டீம் பாதி கடவுள் தாண்டிட்டாங்க அதுக்காகவே இந்த படத்துக்கு போனால் போட்டுன்னு ஒரு 60 மார்க் கொடுக்கலாம், மிச்சம் 40 மார்க் லாஸ் எதுக்குன்னா. இந்த படத்துக்கு ஹீரோ கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் உழைச்சிருக்கணும், ரைட்டிங்கில் அது இருந்திருக்கணும், படத்தை கிளைமேக்ஸில் அழகாக முடிச்சிருக்கணும், அதுக்காக 40 மார்க் லெஸ். பிராந்தி குடிக்கிற மூஞ்சி யாராது? என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? பாரு பாரு.